ஏழைகளிய மக்கள் முன்னேற்றத்திற்கு திமுக அரசு எப்பொழுதும் பாடுபடும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். எல்லாருக்கும் எல்லாமும் என்பதே லட்சியம் என குறிப்பிட்டிருக்கும் அவர் தொண்டர்களுக்கு முதலாவது மடல் ஒன்றை எழுதியுள்ளார். தமிழகத்தை தரணியிலேயே தலை சிறந்த வாழ்விடமாக மீண்டும் மாற்றிக்காட்ட வேண்டுவதே தாம் எடுத்திருக்கும் சூளுரை என அவர் கூறியுள்ளார். கொரோனா தன்னுடைய கோர முகத்தை வெளிக்காட்டியிருக்கும் நேரத்தில் நிர்வாக பொறுப்பை ஏற்றிருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் அவர், போர்க்களத்தில் ஒரு நொடி அயர்ந்தாலும் எதிரிகளின் குண்டுகளுக்கு வீரன் இரையாகி விடுவதைப் போல ஒவ்வொரு நிமிடமும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் என கேட்டுக்கொண்டுள்ளார். பொதுமக்கள் அச்சத்தை தவிர்த்து முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றி முழுமையான விழிப்புணர்வோடு ஒத்துழைப்பு வழங்கினால் விரைவில் இந்த கடுமையான சோதனையில் இருந்து வெளிவந்து விடலாம் என்றும் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இது திமுக அரசு அல்ல, அனைத்து மக்களுக்கும் சொந்தமான தமிழக அரசு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு என்பது மலர் மஞ்சம் அல்ல, அது முள்ளான படுக்கை என தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின், மாற்றுக்கட்சி தோழர்களுடனும் நட்புணர்வுடன் மக்கள் பிரச்சினைகளை அணுகி அவற்றிற்கு தீர்வு காண முயல வேண்டும் என்று திமுகவினரை கேட்டுக்கொண்டுள்ளார். நேர்மையான தூய்மையான வெளிப்படையான நிர்வாகத்திற்கு உத்தரவாதம் அளித்திருக்கும் மு க ஸ்டாலின் ஏழை எளிய மக்கள் முன்னேற்றத்திற்கு திமுக அரசு எப்பொழுதும் பாடுபடும் என்றும் உறுதியளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.